அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பை இராணுவ தளமாக்கும் அரசின் திட்டம் தோல்வி. ஜிஎல் பீரிஸ் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர். நாடு வங்குரோத்த நிலை அடைந்தமைக்கு ராஜபக்சர்களே காரணம். சந்திரிகா பரபரப்பு குற்றச்சாட்டு. தொடர்ந்து சேவைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு. வடக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபடும் முல்லைத்தீவு கடை தொழிலாளர்கள். நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா முன்வைத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் மனித உரிமைகள் பாதுகாப்பு விவகாரம். இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு. ஊடகங்கள் பலவற்றை தடை செய்ய முயற்சி. ஊடக அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். கோபா குழுக்களுக்கு இன்று புதிய தலைவர்கள் தேர்வு. கடும் மழையுடனான வானிலை தொடருமா. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்றைய மின்வெட்டு தொடர்பிலான விவரம். தொடர்வென விரிவான செய்திகள். முழு கொழும்பையும் இராணுவ தளமாக மாற்றும் வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட அதிஉயர் பாதுகாப்பு விலை வர்த்தமானி அறிவித்தல் வாபஸ் பெறப்பட்டமை மனித உரிமையில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் கிடைத்த பாரிய வெற்றி என முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மிகவும் ஆபத்தானதும் முற்றிலும் சட்டவிரோதமான வர்த்தமானி அறிவித்தல் என தெரிவித்த அவர், அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் கொழும்பு முழுமையான இராணுவ தளமாக மாறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் முற்றாக அளிக்கப்படும் நிலை அந்த வர்த்தமானி அறிவிப்பில் பிரதிபலித்தது என்றும், அதன் காரணமாகவே மனித உரிமைகளை பூஜ்ஜியமாக குறைத்த வர்த்தமானியை அதிபர் ரத்து செய்ய நேரிட்டதாகவும் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டமைக்கு இலங்கை ஊடகங்களுக்கு அதிக நன்மதிப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த பேராசிரியர், வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை ஊடகங்கள் மக்களுக்குரிய முறையில் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜிஎல் பீரிஸ் சுதந்திர மக்கள் பேரவை விசேட உதவியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 18ஆம் தேதி நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழும நிலையில் முன்னிலையாகுமாறு கேட்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்குவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீறியதான குற்றச்சாட்டு தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழும நிலையில் அழைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுமையாக வங்குரோத்த நிலை அடைந்தமைக்கு ராஜபக்ஷர்களே முழு காரணம். இதை எவரும் மறுதளிக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குறிப்பிட்டுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் தெற்கு ஊடகங்களிடம் கலந்துரையாடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்ஷ யுகம் மீண்டும் ஏற்பட மக்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சியும் கோத்தாபய ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சியும் வளமிக்கு எமது நாட்டை சீரழித்துவிட்டது. ஒட்டுமொத்தத்தில் ராஜபக்ஷ குடும்பமே எமது நாட்டு வளங்களை சுரண்டி தின்றுவிட்டனர். ராஜபக்ஷர்களின் ஆட்சிக்கு ஆணை வழங்கிய மக்கள் தங்கள் குற்ற உணர்வை உணர்ந்து கொதித்தெழுந்தமையால் தான் ராஜபக்ஷர்களின் யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஏதேனும் ஏதாவது ஒரு வழியில் மீண்டும் தங்கள் ஆட்டங்களை காண்பிக்க ராஜபக்ஷவினர் முயல்கின்றனர். இதற்கு இவரும் துணை போகக்கூடாது. அமைச்சரவையில் ராஜபக்ஷக்கள் இவரும் அங்கம் வகிக்கு இடமளிக்கக்கூடாது. விரைவில் பொதுத் தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டும். நிலையான அரசு அமைய வெளியிலிருந்து எனது பங்களிப்பை வழங்க நான் தயாராக எப்போதும் உள்ளேன் என அவர் கூறியுள்ளார். தொடருந்து ஒன்று தடம் புரண்டதால் வடக்கு பாதையில் தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொடருந்து வெள்ளப பகுதியில் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காங்கேசன் துறையிலிருந்து கோட்டை நோக்கி செல்லும் தொடருந்துகள் மகவ வரையிலும், கொழும்பு கோட்டையிலிருந்து வடக்கு பாதையில் செல்லும் தொடருந்துகள் குருநாகல் வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த தொடருந்து பாதை தொடர்பான சிக்கல் சரி செய்யப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு துணை போகும் அதிகாரிகளை மாற்றுமாறு கோரி முல்லைத்தீவு கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலகம் நேற்று முன்தினம் கடற்தொழிலாளர்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. கடற்தொழிலாளர்கள் கோரிக்கைகள் தீர்க்கப்படும் வரை தொடர் போராட்டத்தினை நடத்தப்போவதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளனத்தினால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எரிபொருள் கிடைக்காத நிலையில் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் தொழிலுக்கு சென்று வருகின்ற போதிலும் கடலில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் காரணமாக கடற்தொழிலாளர்கள் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்தொழிலாளர்கள் கடலில் வளங்கள் சட்டவிரோத தொழில் செய்பவர்களால் அழிக்கப்பட்டு வரும் நிலையில் தங்களது குடும்பங்கள் கஞ்சி குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள், தமது நிலைமையை புரிந்து கொள்ளாத அதிகாரிகள், சட்டவிரோத தொழிலுக்கு உடனடியாக உள்ள அதிகாரிகள் எமக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை குறித்த அதிகாரிகளை உடனடியாக முல்லைத்தீவிலிருந்து இடமாற்றம் செய்து தமக்கான தீர்வினை வழங்குமாறு வலியுறுத்தியும்
சட்டவிரோத தொழில்களை நிறுத்துமாறு கோரியும் இரண்டாவது நாளாக மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடத்தொழிலாளர்களின் பிரச்சினையினை கேட்டறிந்து கொள்வதற்காக மாலத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்கள் கடத்தொழிலாளர்களை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மேலதிக அதிகாரிக அரசர் குணபாலன் ஆகியோர் போராட்டக்காரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வன திளைக்களத்தின் அதிகாரிகளை மாற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் போராட்டக்காரர்கள் தங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுடன் வந்து பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு தோட்ட நிர்வாகங்களினால் 5,000 ரூபாய் முற்பண கொடுப்பனவு தொகை சில காலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது நிலவும் பாரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக தொகை போதுமானதாக இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரசின் தலையீட்டின் பேரில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் முகமாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாயேனும் முற்பணமாக கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மனித உரிமை பாதுகாப்பு போதியளவு இல்லாதமை குறித்து பல உலக நாடுகள் கரிசனை வெளியிட்டுள்ளன என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையில் மாற்றத்தையும் பொறுப்பு குரலையும் கோரும் இலங்கையர்களுக்கு ஆதரவளிப்பதென்றால் இந்தியாவும் ஏனைய உலக நாடுகளும் தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழான ஏனைய குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரித்து ஆராய்வதற்கான ஐக்கிய நாடுகள் திட்டத்தை நீடிப்பதற்கான ஆணையை கோருகின்றது. அதேவேளை இலங்கையின் பொருளாதார சமூக நெருக்கடியை தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை தான் மனித உரிமைகளை பாதுகாப்பதாக தெரிவித்து இதனை எதிர்க்கின்றது. இலங்கை பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட பற்றாக்குறைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்த இந்தியா இலங்கையின் மனித உரிமை தொடர்பான விவாதத்தின் போது இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு அரசியல் தீர்வு காணப்படும் என்ற உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு அளவிடக்கூடிய முன்னேற்றம் இல்லை என தெரிவித்திருந்தது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தாம் ஊடக அமைச்சில் இருக்கும் வரை எந்தவொரு ஊடக நிறுவனத்தின் அனுமதி பத்திரத்தையும் ரத்து செய்யும் சட்டத்தில் தலையிடப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேம்பட்ட ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக அனைத்து ஊடக நிறுவனங்களுடனும் ஒன்றிணைந்து சர்வதேச மட்ட ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்க உள்ளதாகவும் அடக்குமுறை அல்லது ஒதுக்குதல் தொடர்பான ஆணைகளை அமைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்படியிருந்தும் சில சமூக ஊடகங்கள் மூலம் மோசமான விஷயங்கள் நடக்காமல் தடுக்க நடைமுறைகள் அமைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு மற்றும் கோபா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு ஆகியவற்றின் முதலாவது அமர்வு ஆரம்பமாகியுள்ளது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று முற்பகல் 11 மணிக்கு இந்த அமர்வை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கோப் மற்றும் கோபா குழுக்களின் தலைவர்களை தேர்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுக்களின் உறுப்பினர்களை நாடாளுமன்ற தேர்வுக்குழு பெயரிட்டிருந்ததுடன் அதனை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபிவர்த்தன நேற்று முன்தினம் சபையில் அறிவித்தார். ஹோப் எனப்படும் அரசாங்கத்தின் பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான குழுவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சரித்த கேரத்தை புதிய கோப் குழுவில் உறுப்பினராக நியமிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று யோசனை முன்வைத்தார். குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ச டீசல்வா கோப் குழுவிலிருந்து விலகுவதற்கு சுயாதீன தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனடுத்து ஏற்படுகின்ற வெற்றிடத்துக்கு பேராசிரியர் சரித்த கேரத்தை முன்மொழிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள தேசிய பேரவை நாளைய தினம் கூடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை இன்று அல்லது எதிர்வரும் சில தினங்களில் தற்காலிகமாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரமோவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுரேலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் மக்களை கோரியுள்ளது. இன்று புதன்கிழமை மின்வெட்டு நேர விவரங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டில் இன்றும் நாளையும் 2 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்குமே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இதன்படி அனைத்து வலயங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலும் பகலில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடங்களும் மொத்தமாக 2 மணி நேரம் 20 நிமிடங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் இலங்கையின் இந்திய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்க. நன்றி. புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.